அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் யாரேனும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி சொல்வோம். அவரால் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லாதவர்கள் எவரும் இல்லை. ஆக வாழ்வில் நன்றியுணர்வு மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் ஒரு வேளையோ நாலு காசு தந்தோ ஆபத்து சமயத்தில் பக்கத்துணையாக இருந்தோ நமக்கு உதவியவர்களை நன்றியுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படியெனில் இந்த உலகுக்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நாம் நன்றியுடன் நினைக்க வேண்டாமா? தர்ப்பணம் எதற்காக செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்யக்கூடாது, வாங்க தொடர்ந்து நமது காணொளியில் காண்போம். இதுவரை நமது காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். நாம் இந்த உலகில் வருவதற்கு நம் தாய் தந்தை காரணம், அவர்களின் தாய் தந்தை காரணம், அவர்களுக்கும் முன்னே உள்ள தாய் தந்தை காரணம். இப்படி மூன்று தலைமுறை மூன்று வம்சங்களின் தாய் தந்தையரை வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட முன்னோர்கள் நம் வாழ்வின் ஏணிகள், விதைகள். அவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது, அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி நன்றி சொல்லும் விஷயம்தான் தர்ப்பணம். தர்ப்பணம் என்றால் எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும், அமாவாசை என்றால் எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும். ஆத்மாவில் பாவம் செய்த ஆத்மாக்கள், புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் என்று இரண்டும் உண்டு. அந்த பாவ புண்ணியங்களை கொண்டுதான் பித்ருலோகத்தில் அவர்களுக்கான இடம் அமையும் என்பதாக சொல்கிறது சாஸ்திரம். அமாவாசை போன்ற நாளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்யும் போது அது நம் முன்னோர்களை சேரும். அதனால் அவர்கள் செய்த பாவங்களின் கெடுபலன்கள் குறையும், புண்ணியங்கள் பெருகும். நாமும் முன்னோரை வணங்கிய பலனை பெறலாம். முன்னோருக்கு புண்ணியம் சேர்த்த பாவங்களை குறைத்த புண்ணியத்தை நாம் பெறலாம். நாம் இந்த உலகுக்கு வர காரணமாக இருந்த முன்னோர்களை தினமும் வழிபடுவதில் தப்பே இல்லை. அதே சமயம் முன்னோர் வழிபாட்டை வருடத்துக்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும், எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் என்று விவரிக்கிறது சாஸ்திரம். அதாவது மன்வாதி 14 நாட்கள், யுகாதி 4 நாட்கள், மாத பிறப்பு 12 நாட்கள், அமாவாசை 12 நாட்கள், மகாலயபட்சம் 16 நாட்கள், வியதிபாதம் 12 நாட்கள், வைத்துருதி 12 நாட்கள், அஷ்டகா 4 நாட்கள், அன்வஷ்டகா 4 நாட்கள், பூர்வேத்திய 4 நாட்கள் என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். தாய் தந்தை இருவரில் ஒருவர் இல்லை என்றாலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தாயும் தந்தையும் இல்லை என்று இருப்பவர்கள் அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். மகன்கள் அனைவருக்கும் சொத்தில் எப்படி பங்கு உண்டோ, மகன்கள் அனைவருக்கும் பெற்றோரின் கடனை அடைப்பது எப்படி கடமையோ, அதேபோல் மகன்கள் எல்லோரும் தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். அப்படி செய்யாவிட்டால் பாவமாக நம் தலையிலும் நம் சந்ததியினர் தலையிலும் வந்துவிடும் என்று விவரிக்கிறது சாஸ்திரம். தாய் தந்தையரை தவிர முந்தைய முன்னோர்களை மனதால் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் நன்னால்தான் அமாவாசை தினங்கள். அமாவாசை நாளில் பித்ருகளுக்கு நன்றி சொல்லும் நல்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நமது காணொளியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.